Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In the video, we will see frock style A-line kurti in the front side pockets. We will see the dress in the placket collar design. We will upload the video. That link in the description box. We will check it in the video. We will cut the kurti in the video club போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா கண்டிப்பா subscribe பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல வர bell icon அதுக்கு பக்கத்துல வர all அப்படிங்கறதையும் click பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம இந்த வீடியோ குள்ள போலாம் நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கிற மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுகள் எல்லாத்தையும் மாத்தி இதே மெத்தட்ல நீங்க வந்து தைக்கலாம் குர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா மேல பாடிஸ் தனியாவும் கீழ ஸ்கர்ட் பார்ட் தனியாவும் கட் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்க போறோம் நான் டோட்டல் லெந்த் வந்து 44 இன்ச் எடுத்துர்க்கேன் அதுல மேல இருக்க பாடிஸ் லெந்த் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் கீழ இருக்க ஸ்கர்ட் பார்ட்டோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 30 இன்ச் இந்த அளவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏத்த அளவுக்கு வந்து மாத்திக்கலாம் உங்களோட உயரம் உங்களோட அளவுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா மீடியம்ல இருந்து எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த Dress தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டர் அளவுக்கு ரன்னிங் கிளாத் வந்து நான் எடுத்துர்க்கேன் ரன்னிங் மெட்டீரியல் அப்படினு சொல்லிட்டு நீங்க கடையில கேட்டிங்னாலே உங்களுக்கு வந்து சுடிதார் தைக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த துணியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நான் 42 இன்ச் அகலமுள்ள துணி வந்து எடுத்துர்க்கேன் நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படினா வந்து 2.5 இருந்து 2.5 மீட்டர் அளவுக்கு நீங்க துணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிற இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் இதுல இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து ஸ்லீவ்ஸ் பாடிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஸ்ட்ரைட்டா வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ண போறேன் துணியை வந்து நான் ரெண்டு லேயர்ல இந்த மாதிரி மடிச்சு எடுத்துர்க்கேன் இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாடிஸ் தான் கட் பண்ண போறோம் மேல இருக்கிற அந்த டாப் போர்ஷன் தான் கட் பண்ண போறோம் துணியை வந்து 4 லேயர்ல இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிறேன் சுருக்கம் எதுவும் இல்லாம மடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேல பாடிஸோட லென்த் வந்து 14 இன்ச் அதோட 1 இன்ச் வந்து நான் தையலுக்கு சேர்த்து 15 இன்ச் மார்க் பண்றேன் அந்த இடத்துல ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இதுல நான் காலர் வச்சு தைக்க போறதுனால ஷோல்டரோட அளவு வந்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன் அந்த இடத்துல இருந்து கீழ ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்றேன் நான் வந்து பாடி மெஷர்மென்ட் வச்சு தான் வந்து கட் பண்றேன் நீங்க வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மென்ட் எப்படி எடுக்கணும் நம்மளோட பாடி மெஷர்மென்ட் வச்சு எப்படி வந்து ஒரு Dress தைக்கணும் அப்படிங்கற பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி விடுறேன் கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காலர் நெக் வந்து இதுல நான் கழுத்தோட உயரம் 4 இன்ச் அளவுல மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் தான் 4 இன்ச் பேக் சைடுக்கு வந்து 1/2 இன்ச்சோ இல்லனா 1 இன்ச்சோ மார்க் பண்ணனும் இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் முடியிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட் மெஷர்மென்ட் மார்க் பண்ணனும் 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன் மீதம் இருக்கிற அந்த துணியை வந்து நான் தையலுக்கான அளவுக்கு விட்டுக்கிறேன் பாடி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணும்போது பஸ் லைன் வந்து மார்க் பண்ணுவோம் நான் இந்த சுடிதார்ல பஸ் லைன் எதுவும் மார்க் பண்ணல டைரக்டா வந்து நான் வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிட்டு கீழே வந்து சென்டர்ல வந்து டாட் பிடிக்க போறோம் அதனால வந்து இதை ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணி எடுத்துக்க போறோம் வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் 1 இன்ச் டாட்டுக்கு மீதம் இருக்கிற துணி வந்து தையலுக்கு அதனால இதை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிக்க போறேன் சைட்ல இப்போ ஆர்ம் ஹோல் வளைவு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் பேக் ஆம் ஹோல் எல்லாமே வரைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேனல்ல வந்து டிராஃப்ட் பேட்டர்ன் வீடியோ வந்து போட்டிருப்பேன் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தட்ல தான் கட் பண்றேன் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் இந்த வீடியோக்கு தேவையான ரிலேட்டட் வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதையும் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பாடிஸ் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஆம் ஹோல் தான் கட் பண்றேன் அதுக்கப்புறம் ஒரு துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான இடத்துல நான் வந்து நாச் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கழுத்தோட உயரம் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றோம் இது வந்து தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம் கழுத்தகலம் முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி 3 இன்ச் அளவுக்கே நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட் மேல இருக்கிறது பேக் பார்ட்
மீதம் இருக்க கிளாத்ல வந்து திரும்பவும் நான் துணியை வந்து ரெட்டையா மடிச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நாலு லேயர்ல மடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுடிதாருக்கெல்லாம் கிளாத் வந்து மடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் கட் பண்றதுக்காக. ஸ்கர்ட்டோட உயரம் எவ்வளவோ அதோ 1.5 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து அந்த ஹைட்டுக்கு மடிச்சு எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், மேல வந்து பாடி ஸ்பார்ட்டோட ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச். நான் ஹைட்டுக்கு நாம போட்டதுக்கு அப்புறம் அந்த கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் இருக்க கிளாத்ல வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பாடி ஸ்பார்ட்ல சைட்ல நம்ம வந்து டாட்டுக்கு வந்து 1 இன்ச் விட்டோம்ல, அந்த அளவு மட்டும் உள் பக்கமா மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதை உள்ள டாட் பிடிச்சு தைக்கிறதுனால அந்த துணி வந்து உள்ள போயிடும். அதை மட்டும் மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்ல இடுப்பு சுற்றளவு. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இது ஏ லைன் குர்த்தி அப்படின்றதுனால கீழே ஏ லைன் ஷேப்புக்கு அப்படியே இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம மேல எந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிருக்கோமோ அங்க இருந்து துணியோட அகலம் எங்க முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டுக்கோங்க. துணி அகலம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஃபுல்லா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த மடிப்பு பக்கத்துல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே அளவு ஹைட் வந்து இந்த பக்கம் கிராஸ்லயும் மார்க் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு அந்த கீழ இருக்கிற அந்த கர்வ் ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு வளைவு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நான் சைட்ல கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்றதுக்கு மேல பாடிஸ் கட் பண்ணோம்ல, அதுல பேக் பார்ட் எடுத்து வச்சு ஆம் ஹோலோட வளைவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல 9 இன்ச் இருக்கு. இதை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு தேவையான கிளாத் எடுத்துட்டு அதுக்கு நான் 4 லேயர்ல துணியை மடிச்சுக்கிறேன். ஸ்லீவோட உயரம் வந்து 14 இன்ச். நான் கீழே 3 இன்ச்க்கு வந்து தனியா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ண போறேன். அதனால 11 இன்ச்க்கு ஸ்லீவ் லென்த் எடுத்துட்டு தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 12 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து கேப் ஹைட் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா சுடிதாருக்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் நான் கட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஆம் ஹோல் பேக் ஆம் ஹோல் எல்லாமே வச்சுதான் நான் வந்து கட் பண்றேன். கீழே ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்போ லென்த் ஸ்லீவ், 3/4 ஸ்லீவ்லாம் தைக்கும் போது ஷார்ட் ஸ்லீவுக்கு நமக்கு எவ்வளவு ஸ்லீவ் ரவுண்ட் வருதோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நமக்கு நல்லா ஃபிட்டா வரும். அந்த அளவை மார்க் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கிற ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கட்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப அடுத்து எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாடிஸ் தான் தைக்க போறோம். பாடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மேல காலர் வச்சு தச்சிருக்கேன், பிளாக்கெட் காலர் டிசைன். இந்த பிளாக்கெட் காலர் டிசைன் தான் வந்து எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், டீடைலாவே இருக்கும் அந்த வீடியோ, செக் பண்ணி பாத்துக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா கீழே சென்டர்ல வந்து டாட் வந்து நம்ம தச்சு விட போறோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து தச்சு விடணும். ஸ்லீவ் இப்ப எப்படி தைக்கிறதுன்றது பாக்கலாம். ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கோடு நேர் நேரா இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ற துணியில வந்து இந்த மாதிரி கோடு வந்து குறுக்கு பக்கம் போற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் துணி. அப்பதான் இதுக்கும் அதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்றதுனால. இப்ப ஃப்ரண்ட் ஆம் ஹோல்லாம் வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்ப கீழே நம்ம வந்து எடுத்திருக்கிற துணி அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கை சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீளத்துக்கு அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி 2 மடிச்சுக்கிறேன். துணியை திரும்பவும் 4 லேயர்ல மடிச்சுட்டு சென்டர்ல கட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து துணியை ராங் சைட் தான் வச்சிருக்கேன், அதனால இந்த ராங் சைட்ல இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணிருக்கிற இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப தச்சதுக்கு அப்புறம் துணியை ராங் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. மாதிரி இந்த கிளாத்தையும் திருப்பினதுக்கு அப்புறம் சுத்தி வந்து பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சென்டர்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணோம்ல, அது வந்து ஸ்லீவ்ல சென்டர்ல வர மாதிரி வச்சுட்டு இந்த 2 பீஸையும் சேர்த்து நம்ம ஸ்லீவோட சேர்த்து தையல் போட போறோம். ஸ்லீவோட கை சுற்றுல இருக்கிற பகுதியில நடுவுல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல கரெக்டா இந்த பீசஸ் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேல இந்த 2 கிளாத்தையும் வச்சு நான் வந்து ஜாயின் பண்றேன். கேப் இல்லாம கரெக்டா வச்சுட்டு பின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
பக்கம் வந்து அந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே வந்து ஸ்லீவ் சைடு பாத்துருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல வந்து ஒரு பதிவு டைல் போட்டு எடுத்துக்கலாம். சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்லீவும் நான் இதே மாதிரி தச்சு எடுத்திருக்கேன். பாடிஸ்ல வந்து மேல காலர் தச்சாச்சு, கீழே வந்து நம்ம அந்த டாட் எல்லாமே தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு டாட் வந்து தச்சு விட்டுருக்கேன். இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த இடுப்பு சுற்றளவுல சென்டர்ல கரெக்டா ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி தச்சு விட்டுக்கோங்க. டாட்டோட அகலம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாட்டோட உயரம் வந்து ஒரு 3-4 inch வச்சு தச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். ரெண்டு டாட்டு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு டாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் இப்ப நம்ம தச்சதையும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஸ்லீவை வந்து பாடி பார்ட்டோட சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாடிஸ் போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட்டுக்கான துணியில வந்து ரெண்டு லேயர் இருக்கும். ஒரு துணியை வந்து பேக் சைடுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இருக்கிற துணியை மட்டும் சைட்ல வந்து தையல் அளவுல இருந்து 5 inch அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சைட்லயும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம பாக்கெட் மாதிரியே வச்சு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி ரவுண்டா கட் பண்றோம். நம்ம அம்பர்லா கட் சுடிதாருக்குலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிராஸா வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து கிளாத் ஜாயின் பண்றதுக்காக நான் வந்து லைன்ஸ் வந்து இந்த மாதிரி பக்கம் இருக்கிற மாதிரி துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கர்ட் பார்ட்ல லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த பாக்கெட் இருக்கிற இடத்துல வந்து லைன் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலா போற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிளாத் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். மேல பாடி பார்ட்டோட அந்த கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் வந்து சென்டர் பார்த்து கரெக்டா நாச்சில வச்சு ஜாயின் பண்ணணும். சைட்ல வந்து இந்த சைடும் இந்த சைடும் பாக்கெட்டுக்கான அந்த கிளாத் வந்து வரும். அது வந்து இந்த மாதிரி டிசைன்ல நமக்கு வந்து வரும். இப்போ இதை எப்படி அட்டாச் பண்றது அப்படின்றது வந்து பாக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ராக் ஸ்டைல் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம ரோப் ரெடி பண்ணணும். ரோப்க்கு வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வந்து ஒரு 20 inch இருக்கிற மாதிரி நான் வந்து துணி எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம பிளவுஸ் ரோப் எப்படி தப்புமோ அதே மாதிரியே கொஞ்சம் அகலமான ரோப்பா இதுல வந்து தச்சு எடுத்துக்கணும். பாக்கெட் எப்படி வந்து தச்சு விடுறது அப்படின்றது பாக்கலாம். நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட ஃப்ரண்ட் சைட்ல வந்து இந்த மாதிரி வளைவா கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி தைக்கிறதுக்கு நான் அந்த துணியிலே கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். துணியோட ராங் சைட் வந்து இந்த கிராஸ் பீஸ வச்சு தச்சுக்கலாம். கரெக்டா 1 foot கேப் இருக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு வந்து திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டா ஈவனா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு தச்சிங்கன்னா இந்த பாக்கெட் முடியற இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ்ல இருக்கும். அந்த துணி பாக்குறதுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்ப நம்ம வந்து சைட்ல வந்து பாக்கெட் அட்டாச் பண்றதுக்காக துணி கட் பண்ணிருந்தோம்ல, அந்த துணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 8 inch அகலம் 10 inch உயரத்துக்கு துணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த அடியில வைக்கிற துணியோட ரைட் சைடு வந்து மேல தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ண போறோம். இந்த ஓரத்தை வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப ரெண்டு ஓரத்தை மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட அந்த சைட்ல வந்து பாக்கெட் டிசைன் வர மாதிரிதான் நம்ம வந்து வச்சு தைக்க போறோம். துணி வந்து கரெக்டா சதுரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சு தச்சதுக்கு அப்புறம் சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் துணியோட ராங் சைட் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல அந்த பாக்கெட் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எல்லா சைடும் சுத்தி வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஓரத்துல மடிச்சு தச்சோம்ல அந்த பாக்கெட் கிளாத்ல, அதுக்கு மேலேயே வந்து இப்ப தையல் போட போறோம். ரெண்டு துணியையும் சேர்த்து வச்சு எல் ஷேப்ல தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட இன்னொரு சைட்லயும் நம்ம வந்து பாக்கெட் இதே மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். இப்ப ஃப்ரண்ட் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிளாத் வந்து வெளியில சைட்ல இருக்கும். இந்த மாதிரி உள் பக்கமா விட்டீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். இந்த சைடும் வச்சு தச்சுக்கலாம். நான் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பாக்கெட் வந்து தச்சு எடுத்திருக்கேன். இப்ப வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டை மேல இருக்க பாடி பார்ட்டோட சேர்த்து கரெக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு துணியிலையும் சென்டர் நாச் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அது கரெக்டா மேட்ச் பண்ற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ரெண்டு துணியையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு தையல் வந்து இந்த இடத்துல போட்டு விட்டுக்கோங்க.
சென்டர் நாட்ச் கரெக்டா வச்சுட்டு ஜாயின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சைட்ல எக்ஸஸா இருக்கிற கிளாத் வந்து தெரியும், அதை வச்சு நம்ம கிராஸா கட் பண்ணிக்கலாம். அந்த பாக்கெட் கிளாத் வச்சு தச்சோம்ல, அந்த கிளாத்தோட எக்ஸ்ட்ரா பீசஸ் தான் நம்ம வந்து இப்ப கட் பண்றோம். நம்ம ரோப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து வச்சு அந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பார்ட்டோட பேக் சைடையும் நான் வந்து இருக்கிற பாடிஸ் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாடிஸும் அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணிருக்கிற அந்த இடம், அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரோப் வச்சு தச்சுக்கலாம். இந்த சைடு வந்து ஒரு ரோப் வச்சு தச்சுட்டேன், அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு தச்சுக்கலாம். இப்ப இது வரைக்கும் தச்ச வரைக்கும் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் வந்து துணியோட ராங் சைடு வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கேன். உள் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும், பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடுல இந்த இடத்துல நம்ம வந்து பின்னாடி ரோப் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம், அதை ரெண்டே சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்பதான் வந்து சைட்ல தைக்கும் போது உள் பக்கம் மாட்டாம இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஸ்லீவ்ல இருந்து சைடு ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். தேவையான அளவுக்கு நமக்கு ஃபிட்டிங் ஏத்த மாதிரி சைட்ல வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் தையல் போட்டதுக்கு அப்புறம் கீழ்பக்கம் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து உள்ள வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஃபுல்லா தச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதான் பாக்குறீங்க. ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லிட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைட்ல ரெண்டு பாக்கெட் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கெட் காலர் டிசைன் வச்சு தச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து வச்சு தச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃப்ராக் ஸ்டைல்ல ஏலைன் குர்த்தி வந்து தச்சு பாருங்க. இதே மாதிரி ட்ரெஸ் நீங்க வந்து தச்சிங்க அப்படின்னா அதோட பிக்சர் எடுத்து எனக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.